நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முறையாவது இந்த எண்ணம் நமக்குள்ளே வந்திருக்கும். அது என்னென்னா, வாழ்க்கை நம்ம நினச்ச மாதிரி போகலையே, நாம் வேறு ஒன்று நினச்சி நம்ம வாழ்க்கையில் போயிட்டுருக்கோம், ஆனால் வேறு ஒன்று நடக்குது அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்திருக்கும். இதனால் ஒரு சில டைம் நம்ம ரொம்ப விரக்தியாயிருவோம், ஏன் நம்ம நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை திட்ட ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு மனிதர் அவர் நினச்சது எதுவுமே நடக்காமல் அதுக்கப்புறம் அதோட உண்மையான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத உணர்றாரு. அதை பற்றின ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வராரு. அந்த மனிதர் பார்த்தீங்கன்னா, அவர் நினச்சது எதுவுமே அவருக்கு நடக்கலை. அவர் என்ன படிக்கணும்னு நினச்சாரோ அதை படிக்க முடியல, அவர் என்ன வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரோ அதுக்கு போக முடியல. அதை தவிர வேறு சில வாய்ப்புகள் வருது, அது மூலமாக தான் அவர் வந்து அந்த வேலைக்கு தான் போகிறாரு, அந்த படிப்பு தான் படிக்கிறாரு. அந்த மாதிரி அவர் நினச்சது எதுவுமே அவருக்கு நடக்கலை. இதனால் மனசுக்குள்ளார எப்போவுமே ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நமக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கடவுளை திட்டிக்கிட்டே இருப்பார். அப்படி அவர் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கும்போது அந்த ஊர்லேயே இருக்கிற ஒரு ஜென் மடத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த ஜென் துறவிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த துறவிக்கிட்ட கேட்குறாரு, ஐயா எனக்கு மட்டும் ஏதான் இப்படி நடக்குதுன்னு தெரியல, நான் என்ன நினச்சனோ அது எதுவுமே நடக்கலை. என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் என்ன நினச்சனோ அது தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஜென் துறவி வந்து இதெல்லாமே கேட்டுட்டு, சரிப்பா நான் வந்து உனக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன், அதை முதல்ல கேளு, கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது என்னென்னா, ஒரு காட்டில் மூணு மரங்கள் இருக்குது. அந்த மூணு மரங்களும் பார்த்திங்கன்னா பக்கம் இருக்குது. சின்னதுலேருந்தே அந்த மூணு மரங்களுமே அதோட வேர்கள் வாயிலாக அப்பப்போ பேசிக்கிங்க. அந்த மரங்கள் வளர வளர அவங்க அந்த மரங்களுக்குள்ளார என்னென்ன கனவுகள் இருக்குது, என்னென்ன ஆசைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிதுங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த முதல் மரம் சொல்லுது, நான் வளர்ந்து பெரிய ஆள் ஆனதுக்கப்புறமா என்னுடைய இந்த மரத்தை வச்சு நான் வந்து ரொம்ப பெரிய ஒரு கருவூலமாக உருவாக ஆசைப்பட்றேன். இந்த தங்கங்கள் வைரங்கள்லாம் வைப்பாங்கள்ல, அந்த பெட்டியாக நான் உருவாக ஆசைப்பட்றேன். அவ்வளோ மதிப்புமிக்க ஒரு பொருளாக நான் உருவாகணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் மரம் சொல்லுது. உடனே இந்த இரண்டாவது மரம் சொல்லுது, நான் வந்து ஒரு பெரிய கப்பலாக மாறணும்னு ஆசைப்பட்றேன். அந்த பெரிய கப்பலுக்கு பயன்படுத்துகிறாங்களோ அந்த மரம், அந்த மரமாக நான் மாறணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டாவது மரம் சொல்லுது. இப்போ இந்த மூன்றாவது மரம் என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து இந்த காட்டிலே ரொம்ப பெரிய ரொம்ப உயரமான ஒரு மரமாக மாறணும், ஒரு ராஜா மாதிரி இந்த காட்டிலே ரொம்ப உயர்ந்தவனாக நான் இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்படியே மாற்றி மாற்றி மூணு மரங்களும் பேசிக்கிட்டு இருக்குதுங்க. இப்படியே நாட்கள் கடந்து போகுது, நாட்கள் வந்து வருடங்களாக மாறுது. இப்போது எல்லா மரங்களுமே நல்லா வளர்ந்து பெரிய மரங்களாக மாறிடுச்சுங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக இந்த மரம் வெட்டுறாங்கல்ல, அவங்க வந்து மூணு மரங்களுமே வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ மூணு மரங்களுக்குமே தோணுது, நம்மளெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, கண்டிப்பாக நம்ம நினச்ச அந்த இடத்த நம்ம அடையுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மரங்களுமே யோசிக்குதுங்க. இப்போது முதல் மரம் இருக்குல்ல, அதோட ஆசை வந்து ஒரு பெரிய ஒரு கருவூல பெட்டியாக மாறணும் அப்படிங்கிறது தான். ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அதை கொண்டு போய் ஒரு சின்ன பெட்டி மாதிரி செஞ்சாங்க. அந்த பெட்டியை கொண்டு போய் ஒரு மாட்டு பண்ணையில் வச்சிட்டாங்க. அந்த பண்ணையில் இந்த பெட்டியில் தான் எல்லாமே தீவனங்கள் போடுறாங்க, இந்த மாடுகளுக்கு தேவையான தண்ணி எல்லாமே இந்த பெட்டி மூலமாக தான் சப்ளை பண்ணுறாங்க. இந்த மரம் நினச்சதோ பெரிய கருவூல பெட்டியாக மாறணும், நமக்குள்ளார தங்கம் வைரம்லாம் வைக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஆனால் இப்போ என்னென்னா, அந்த நன்றியுள்ள ஜீவன்களுக்கு உணவளிக்கிற அந்த வேலையை இந்த பெட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இரண்டாவது ஒரு மரம் இருந்துச்சுல்ல, அந்த மரம் பெரிய கப்பலாக மாறணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஆனால் அதை வந்து ஒரு சின்ன படகாக மாற்றிட்டாங்க. அந்த படகை வச்சு ஒரு மனிதர் பார்த்திங்கன்னா தினமுமே அந்த ஏரியில் போயிட்டு மீன் பிடிச்சி அது மூலமாக தான் வாழ்ந்துக்கிட்டு வராரு. இப்போ மூன்றாவது மரம் இருந்துச்சுல்ல, அந்த மரத்தை வந்து கொண்டு போயிட்டு சின்ன சின்ன பலகைகளாக மாற்றிட்டாங்க. அந்த பலகைகளை வச்சு வீடுகள் கட்ட ஆரம்பித்தாங்க. அந்த மரம் நினச்சதோ ரொம்ப பெரிய உயரமான மரமாக மாறணும், அந்த காட்டிலேயே ரொம்ப உயர்ந்தவனாக ராஜா போல் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுச்சு. ஆனால் இப்போது மனிதர்கள் வாழக்கூடிய அந்த வீடுகள் கட்ட பயன்பட்டுருக்கு, அவங்கள பாதுகாக்கிற அந்த வேலையை இந்த மரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா, மூணு மரங்களுமே நினச்சது ஒன்று தான், ஆனால் அங்கே நடந்தது ஒன்று தான். ஆனால் அந்த மரங்கள்
இப்போ நடந்ததை நினச்சி வருத்தப்படுதுங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இல்லை. மூணு மரங்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குதுங்க. இந்த முதல் மரம் என்ன நினைக்கிதுன்னா, நான் வந்து இந்த கருவூல பெட்டியாக இருந்ததுன்னா இந்த தங்கம் வெள்ளி வைரம் அதை மட்டும்தான் உள்ளே வச்சுருந்துருப்பாங்க. அது எல்லாமே உயிரில்லாத பொருட்கள், அதை பாதுகாக்கிற வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். ஆனால் இப்போது மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய உயிருள்ள இந்த ஆடு மாடுகளுக்கு எல்லாமே நான் வந்து உணவளிக்கிறேன். ஒரு நன்றியுள்ள ஜீவன்களுக்கு உணவளிக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அது செய்கிற இப்போ செயலை நினச்சி ரொம்ப பெருமிதமாக இருக்குது. இரண்டாவது மரம் என்ன நினைக்கிதுன்னா, நான் கப்பலாக மாறி இருந்தால் கூட அவ்வளோ பெரிய கப்பலில் ஒரே ஒரு சின்ன இடத்துல மட்டும் தான் என்னை வந்து பதிச்சிருப்பாங்க. அதனால் என்னுடைய முக்கியத்துவம் அவ்வளோ இருந்திருக்காது. ஆனால் இப்போது இவ்வளோ இந்த பெரிய படகு வந்து நான் மொத்தமாக என்னுடைய மரத்தினால் செஞ்சது தான் அந்த படகு. இந்த படகை பயன்படுத்தி தான் இந்த மனிதர் வந்து தினமுமே மீன் பிடிக்கிறாரு. அது மூலமாக தான் அவருக்கு வந்து உணவு கிடைக்கிது. மனிதருக்கே உணவளிக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு பணியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது மரமுமே ரொம்ப பெருமிதமாக இருக்குது. இப்போ மூன்றாவது மரம் என்ன நினைக்குதுன்னா, நான் வந்து காட்டிலேயே வந்து உயரமானவனாக இருந்தாலும் ஒரு பிரயோஜனமே இருந்திருக்காது. ஒரு மன்னனுக்கான உண்மையான தகுதி என்னென்னா மக்களை பாதுகாக்கிறது தான். இப்போது இந்த வீடுகள் மூலமாக என்ன ஆகுதுன்னா, நான் இந்த மனிதர்களை பாதுகாக்கிறேன். இந்த இயற்கை சீற்றங்கள் அப்புறம் வெயில் மழை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடையூறுகளிலிருந்துமே மனிதர்களை பாதுகாக்கிறேன். கிட்டத்தட்ட நானுமே ஒரு மன்னர் செய்யக்கூடிய அந்த வேலையை தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணாவது மரமுமே ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுது. இப்போ இந்த கதையை இந்த மனிதர்கிட்ட இந்த ஜென்குரு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இங்கே பாருப்பா, நம்ம செய்கிற வேலை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஏதாவது ஒரு படிப்பு படிக்கணும்னு நினைப்போம், நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு நினைப்போம், ஆனால் வாழ்க்கை நம்மளுடைய திசையை மாற்றி வேறு ஒரு இடத்துக்கு நம்மளை இழுத்துக்கிட்டு போயிடும். ஆனால் நீ செய்கிற இப்போ வேலையாக இருக்கட்டும், நீ படித்த படிப்பாக இருக்கட்டும், அதுக்கு உண்மையான முக்கியத்துவம் என்னென்னு நீ எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் தான் நான் இருப்பேன். மக்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல வேலைகளை தான் நீ செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரை சொல்லி அனுப்பிவிடுறாரு. இப்போ தான் அந்த மனிதருக்குமே புரியுது, அவர் நினச்ச அந்த வேலைக்கு போயிருந்தால் கூட மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்க முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற அந்த வேலையினால் பல ஏழை மக்களுக்கு நல்லது செய்கிறாரு. அதை நினச்சி அவர் அதுக்கப்புறமா ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட வேலைகளை சீர சிறப்புமாக ரொம்ப பெருமிதத்தோடு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இது போல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும், நம்ம ஏதாவது ஒரு திசையில் போகணும்னு நினைப்போம், ஆனால் வாழ்க்கை வேறு ஒரு திசையில் நம்மளை இழுத்துக்கிட்டு போயிடும். ஆனால் அந்த திசையில் போய் பார்த்தா தான் தெரியும் அந்த வேலைக்கான உண்மையான முக்கியத்துவம் என்ன அப்படின்னிட்டு. நீங்களுமே நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு என்ன முக்கியத்துவம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அப்படி உண்மையான முக்கியத்துவத்தை நீங்கள் கண்டறிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச அந்த திசையோட நீங்கள் இப்போ வந்திருக்கிற திசையை நினச்சி ரொம்ப பெருமிதமாகவும் ரொம்ப சீரும் சிறப்புமாக அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையக்கூடிய அந்த உயரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உயரங்கள் நீங்கள் நினச்ச அந்த திசையில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உயரங்கள்ங்கிறது உயரங்கள் தான். அது மக்களுக்கு கண்டிப்பாக பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதை நினச்சி சீரன் சிறப்புமாக ரொம்ப பெருமிதத்தோடு உங்கள் வேலையை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.